குடும்பமாக உன்னால் தேவனை ஆராதிக்க முடிகிறதா? குடும்பமாக தேவனை சேவிக்க முடிகிறதா? குடும்பமாக தேவனுடைய சன்னதிக்கு வர முடிகிறதா? தேவனுடைய ஆசை குடும்பமாக பெரியவர்கள், பெற்றோர்கள், பிள்ளைகள், கணவன், மனைவி எல்லாரும் சேர்ந்து தேவனை ஆராதிக்க வேண்டும். அதுதான் தேவனுடைய சித்தம். ஆனால் சாத்தானின் சதித்திட்டம் என்ன தெரியுமா? யாத்திராகமம் 10:10, அப்பொழுது அவன், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் எப்படி விடுவேனோ அப்படியே கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, எச்சரிக்கையாயிருங்கள், உங்களுக்கு பொல்லாப்பு நேரிடும், அப்படி வேண்டாம், புருஷராகிய நீங்கள் போய் கர்த்தரை ஆராதியுங்கள். எதுக்காக குடும்பமா போனோம்? எதுக்கு கணவன், மனைவி, பிள்ளைகள், பெற்றோர், அம்மா, அப்பா, குடும்பமா, எல்லோரும் எதுக்கு அப்படி போனோம்? ஐயா மோசே, ஒரு நிமிஷம் இருப்பா. என்ன? வீட்டுக்கு ஒருத்தர் போங்க போதும். எப்படி வீட்டுக்கு ஒரு ஆளுங்கிற கணக்கில் போங்கய்யா? எதுக்காக இப்படி எல்லாரும் சேர்ந்து போகணுங்கிறீங்க? அவருடைய நோக்கம் என்ன தெரியுமா? பிள்ளைங்களை விட்டுட்டு போனால் மறுபடியும் பிள்ளைங்களுக்காக பேக் வந்துதான் ஆனும், பெரியவங்களை விட்டுட்டு போனால் அவங்களுக்காக திரும்ப வந்துதான் ஆனும். ஸோ அவனுடைய நோக்கம் என்னவென்றால், எப்படியாவது ஏதோ ஒன்று செஞ்சு மறுபடியும் வர வைக்கணும். எத்தனையோ தாய் தகப்பன்மார் வந்து அழுதுகிட்டே சொல்லுவாங்க, ஐயா எங்கள் குடும்பத்தில் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டுக்கிட்டானா, மகள் மாத்திரம் நான் ரட்சிக்கப்படலையா, மகன் மாத்திரம் நான் ரட்சிக்கப்படலையா, சின்ன பையன் மாத்திரம் நான் ரட்சிக்கப்படலையா. அந்த ஒரு பிள்ளைக்காக தாய் தகப்பமார் எவ்வளவு தவியாக தவிக்கிறாங்க. அதுதான் சாத்தானுக்கு வேணும். எல்லாரும் ரட்சிக்கப்பட்டுட்டோம், என் கணவர் மாத்திரம் ரட்சிக்கப்படல, அந்த ஒரு கணவனுக்காக அந்த வீடே நரக வேதனை அனுபவிக்கணும். அதுதான் சாத்தானுக்கு தேவை. எல்லாரும் ரட்சிக்கப்பட்டாலும், எங்கள் பிள்ளைங்களாம் ரட்சிக்கப்பட்டாலும், என் மனைவி மட்டும் நான் ரட்சிக்கப்படலை. அதுதாங்க சாத்தானுக்கு வேணும். அந்த ஒரு மனைவினால, ஒரு கணவனால், ஒரு தாயால், தகப்பனால, மகனால, மகளால், வீட்டில் அதாவது எல்லாரும் இருக்கிறோம், ஆனால் அந்த ஒரு ஆள் ரட்சிக்கப்படலையே அப்படிங்கிற துக்கம் வேணும். அதுதான் சாத்தானுக்கு வேணும். 4வது சதித்திட்டமாக சாத்தான் சொல்கிறான், சரி போங்க, ஆனால் வீட்டுக்கு ஒரே ஒரு ஆள் மாத்திரம் போங்க, எல்லாரும் போக வேண்டிய அவசியம் இல்லை. இதே மாதிரி திட்டத்துக்குள்ள இன்று நம் குடும்பம் விழுந்திருக்கிறதா? சாத்தானின் இந்த தந்திரத்துக்குள் தேவ சன்னதிக்கு குடும்பமாக வர வேண்டிய நாம் குடும்பமாக வராமல் இருக்கிறோமா? வாரத்துக்கு ஒரு ஆள் அப்படிங்கிற கணக்கில் வர்றோமா? ஒருவேளை பொருளாதார பிரச்சனைகள் இருந்து எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வர்றதுக்கு வழி செலவுக்கு பணம் போதாத ஒரு நிலைமையில இருந்தா, அதுக்கு நான் ஒன்றும் சொல்ல வரலங்க. இருந்தாலும் தேவன் உங்களுக்கு இருக்கிற ஆசையின் அடிப்பில் ஏதாவது ஒரு வழியை திறந்து உங்களை தம்முடைய சன்னதியில் பார்க்க விரும்புகின்றார். கட்டாயம் தேவன் தாமே அந்த கிருபையரோடு நான் ஜெபிக்கின்றேன். அதே சமயத்தில் யாராவது ஒருவேளை ரட்சிக்கப்படாமல், பிள்ளைகளோ அல்லது மனைவியோ கணவனோ ரட்சிக்கப்படாமல் தேவனுக்கு தூரமாக வாழ்ந்து கொண்டிருந்தால், கட்டாயமாக அவர்களுக்காக நாம் ஜெபித்தாக வேண்டும். அவர்களுக்காக பொறுப்புள்ளவர்களாக கண்ணீர் சிந்த வேண்டும். அது அத்தியாவசியம். சாத்தானுடைய திட்டம் என்ன? வீட்டுக்கு ஒருத்தர் போனால் போதும், கணவனோ மனைவியோ மகனோ மகளோ ஒருத்தர் போதும். ஒருவேளை அந்த திட்டம் என்று உன் வீட்டில் நடந்து கொண்டு இருக்கிறது என்னவோ, வீட்டுக்கு ஒருத்தர் தான் தேவ சன்னதிக்கு வர்றீங்களோ என்னமோ, வீட்டுக்கு ஒருத்தர் தான் ஆண்டவரை விசுவாசிக்கிறீங்களோ என்னவோ, வீட்டுக்கு ஒருத்தர் தான் தேவனை ஆராதிக்கிறீங்களோ என்னமோ, மீதி இருக்கிறவங்க எல்லாம் தேவனை விட்டு விலகின வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் என்றால் ஜெபிக்க வேண்டும். மோசே சொன்னான், அது முடியவே முடியாது. வீட்டுக்கு ஒரு ஆளுங்கிறது உங்க கணக்கு, வீட்டில் இருக்கிற எல்லோரும் தேவனை ஆராதிக்க வேண்டும் என்பது எங்கள் தேவனுடைய கணக்கு. இந்த விஷயத்தில் கணக்கு தப்பாவதற்கு சான்ஸ் இல்லை. ஒரு ஆள் கூட விட்டுவிட்டு போகப்படுவது கூடாது. இது தேவனுடைய கட்டளை. உங்கள் குடும்பத்திலே ஒருவர் கூட விட்டு வைக்கப்படுவதென்பது கூடாது. குடும்பம் குடும்பமாக இந்த உலகத்திலே தேவனை ஆராதிக்க வேண்டும், தேவனை சேவிக்க வேண்டும், பரலோகத்திலே காணப்பட வேண்டும். அம்மாபெரும் கிருபைக்காக ஜெபிக்கலாமா? லெட்ஸ் ப்ரே. மகா பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, சாத்தான் உம்முடைய பிரஜைகளாகிய எங்களை உம்மை சந்தோஷப்படுத்த விடாமல், நீர் விரும்பின வாழ்க்கையை எங்களை வாழ விடாமல், உம்மை சேவிக்காமல், உம்மை ஆராதிக்காமல் எவ்விதத்திலெல்லாம் என்னென்ன சதிகளை செய்து கொண்டிருக்கிறானோ, பார்வோன் மூலமாக தெளிவாய் திட்டவட்டமாய் எங்களை எச்சரித்து இன்று பேசியிருக்கிறீர். வீட்டுக்கு ஒருவர் போனால் போதும், ஒருவர் தேவனை ஆராதித்தால் அது போதும், எல்லோரும் ஏன் போக வேண்டும்? அப்பா உம்முடைய ஆசை நாங்கள் குடும்பமாய் உம்மை ஆராதிக்க வேண்டும், சேவிக்க வேண்டும், கனப்படுத்த வேண்டும், பறைசாற்ற வேண்டும், தொழுது கொள்ள வேண்டும்.
ஆனால் சாத்தான் சொல்லுகிறான், ஒருவர் போதும், எல்லோரும் அவசியமில்லையே. ஆண்டவரே, இந்த உலகத்திலே நாங்கள் குடும்பமாக எல்லோரும் உம்மையே சேவித்து உம்முடைய பிள்ளைகளாய் வாழ்ந்து பணிந்து கொள்ள வேண்டும். அதேபோல பரலோகத்திலும் கூட குடும்பமாய் சேர வேண்டும். அப்படிப்பட்ட கிருபையை, பாக்கியத்தை, உம்முடைய தயவை இந்த ஜபத்தில் ஒருமனப்பட்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் அருள வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன்.